வெல்கம் பேக் ஃப்ரீ ஃபயர். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரும் இதுக்கு முன்னாடி நம்பர் ஒன்னாக இருக்கிற பப்ஜியை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்களன்னா பப்ஜி வந்துட்டு மூட போகிறானுங்க, அதை வந்து பேன் பண்ண போகிறானுங்க, அந்த கம்பெனியாகவே இழுத்து மூட போகிறாங்க நம்ம இந்தியாவில். அது யாருதுன்னு பார்த்தீங்களன்னா நம்மளோட எதிரி நாட்டோட சைனா காரணது. அது அவன் தான் பிராண்ட் அம்பாசிடராக கொஞ்சம் அதோட என்ன சொல்கிறது சாஃப்ட்வேர் அதுக்கெல்லாம் அவங்க தான் ரொம்ப அப்டேட் பண்ணுறது செய்கிறதெல்லாம் வந்துட்டு சைனா காரது. ஆக்சுவலாக பார்த்தீங்களன்னா பப்ஜி வந்துட்டு வேறு நாட்டுக்காருது, ஆனால் அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, சைனாக்கார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அதனால சைனாவிலிருந்து எந்த அப்ளிகேஷனும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னிட்டு ஏற்கனவே வந்துட்டு 59 அப்ளிகேஷனே பேன் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். ரொம்ப ஃபேமஸான டிக்டாக்கவே அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில். இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பப்ஜி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்கள்லாம் அதிகமாக விளையாட மாட்டாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஹேக்டர்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பப்ஜி தான் விளையாடுறாங்க நம்ம ஆளுகெல்லாம். அதனால வந்துட்டு இப்போ அந்த பப்ஜியும் பேன் பண்ண போகிறானுங்க, ஏன்னா அதோட ஆப்ரேட்டிங் மொத்தம் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. அதனால் நம்ம எதிரி நாட்டுக்கிட்ட நம்மளோட விஷயமெல்லாம் என்னென்ன நடக்குது நம்ம இந்தியாவில், ஏன்னா ஒரு ஆள் மொபைலில் யாருக்கிட்ட பார்த்தாலையும் அது இருக்குது, பப்ஜி இருக்குது. அதனால அவங்களோட சாஃப்ட்வேர் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்மளோட ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கன்ட்டு இப்போ பேன் பண்ண போகிறானுங்க பப்ஜியை. செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஃப்ரீ ஃபயர் யாருதுன்னு தெரியல, இது கன்ஃபார்மாக எந்த நாட்டுக்காரனுதுன்னு தெரியல, இதுவும் என்றைக்கான ஆப் வச்சிடறானுங்களோ என்னென்னு தெரியலையே. ஏன்னா பப்ஜிக்கு ஆப்போசிட்டு தான் இந்த ஃப்ரீ ஃபயர் வந்தது. நம்ம உஷாராக இருக்கணும்டா, உஷாராக இருக்கணும். யாருதுன்னு தெரியல, இது பப்ஜி வந்துட்டு சைனாக்காரன் தான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கான், ஏன்னா அவன் தான் வந்து சாஃப்ட்வேர் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுனால அவன் வந்து அவனுக்கு வந்துட்டு இது கொடுக்கக்கூடாது. அவன் நாட்டிலேருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனையும் பேன் பண்ணோம். ஏற்கனவே 59 இப்போ ஒரு 47 கிட்டக்கிட்ட 200 சில்லற அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியா. ஏன்னா சைனாக்காரன் இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் நம்மளையவே நம்ம ராணுவத்தையே அடித்து தும்சம் பண்ணால, நம்மளால அதுக்கு மேலே அடித்து தும்சம் பண்ணானுங்க. ஆனால் இருந்தாலையும் நம்மளை வச்சு நிறைய அவங்க முன்னேறிட்டு இருக்கானுங்க சைனாக்காரனுங்க, நன்னாரி பையனுங்க. அவங்களும் நம்மளையவே ஆப்படிக்கிறானுங்க. அவங்க இவனையெல்லாம் கூட்டின்னு வந்து சிஎம்ஏ பிஎம்மா அவனையெல்லாம் கூட்டின்னு வந்து நம்ம பாவம் நம்ம நரேந்திர மோடி எல்லாம் கூப்பிட்டு சுற்றி காட்டினார் நம்ம தமிழ்நாட்டில், அங்கே இங்கே இந்தியாவில் அவ்வளோ மரியாதை கொடுத்து அந்த நன்னாரி விடுவெட்ட பையன் வந்துட்டு நம்மளே என்ன தைரியம் தான், நம்மளே ஷூட் பண்ணியிருப்பான், நம்ம ஆளுக்கு மேலே கை வச்சுருப்பான். அவங்களே பழி வாங்கினோம்னா இதுதான் இது. நம்மக்கிட்ட இராணுவ பலம் அதிகமாக இருக்குது, ஆனால் இருந்தாலையும் நம்மளுக்கு தேவையில்லை, அவனோட இதே நம்மளுக்கு தேவையில்லை நம்ம நாட்டில். அதனால தான் அவனோட அப்ளிகேஷன் மொத்தமாக தூக்க போகிறாங்க. ஆனால் ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணாதுக்கிறானுங்க இந்த பப்ஜியை வந்துட்டு பேன் பண்ணுறது. ஆனால் 99% பேன் பண்ணுறான்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒன்றா கன்ஃபார்ம் ஆகலை. நேற்று வந்து நியூஸ்லாம் ஃபுல்லாக தெலுங்கு நியூஸு தமிழ் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது, இது மாதிரி பப்ஜியோட அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ண போகிறானுங்க. ஏன்னா இருக்கிறதுலேயே நம்ம இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது கேமில் வந்துட்டு பப்ஜி தான். ஆனால் பப்ஜியால் நிறையா பேர் உயிர் போயிருக்கு, நிறையா ப்ராப்ளம் வந்துருக்கு. அதே சேம் தான் ஃப்ரீ ஃபயருக்கு, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இல்லை, சின்ன பசங்க தான் விளையாடுறாங்க, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை. இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பரவாயில்ல, இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா நான் விளையாடிட்டு இருக்கிறதுனால அது மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலையும் இதுவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைரஸ் மாதிரி தான். இப்போ நான் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயரை வந்து விளையாட ஆரம்பித்ததுலேருந்து நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறல, அதிகமாக வந்து ஃப்ரீ ஃபயர்னு எப்போ பாரு, சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மொத்த டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் பப்ஜி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக விளையாடிட்டு இருந்தாங்க, ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது யாருதுன்னு கன்ஃபார்மாக தெரியல, கூட சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக மேட் இன் ஃபார் இந்தியான்னு போட்டிருக்கான், ஆனால் இந்தியாவில் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இல்லை. ஏன்னா இந்தியாவோடது இருந்திருந்தால் இதில் வந்து சில ஆளுங்கள்லாம் பார்த்தீங்களன்னா ட்ராகனு அது மாதிரியெல்லாம் நிறையா வருது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியா காரணது அது மாதிரி வராது. நம்ம இந்தியாவது வந்து எப்பயுமே புலி தான் வரும், மயில் அது மாதிரி எதனா புது புதுசு கெட்டாப் போடுவானுங்க, அதனால் அதை வந்து விடாத வேறு வேறு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் கூட சீக்கிரமே வந்துட்டு இதுக்கும் இதான் ஆஃப் வந்துடுதான் என்னன்னு தெரியல, பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஆனால் இந்த பப்ஜியை வச்சு நிறையா பேர் பொழைச்சிட்டு இருக்கானுங்க, ஆனால் நிறையா பேர் இல்லை இதாகிட்டு இருக்கானுங்க. பொழைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் நிறையா பேர் வந்துட்டு பப்ஜி விளையாடி போட்டால் வந்துட்டு நிறையா பேர் சின்ன சின்ன பசங்க பெரிய பெரிய ஆளெல்லாம் அதை பார்த்தா பயங்கரமாக காசு வருது, சரியாக சம்பாதிக்கிறானுங்க. ஆனால் எப்படியோ பேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டானுங்க. நேற்றே பார்த்தீங்களன்னா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது, பப்ஜி பேன் பண்ண போகிறானுங்க, பப்ஜி பேன் பண்ண போகிறானுங்க, ஆர்ஐபின்ட்டு போட்டு பயங்கரமாக போட்டு தாக்குறானுங்க. நியூஸ்லேயும் சரி நம்ம
யூடியூப் சேனலு ட்விட்டரு ஃபேஸ்புக் அது மாதிரி நிறைய போட்டு தாக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஏதோ ஒன்று பரவாயில்ல, எப்படியோ ஒன்று அடிச்சு தும்சம் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன பிடிச்சி ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி, நம்ம நாட்டுக்கு எது ஒரு என்ன ஒரு ப்ராப்ளம் ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலையும் அதை பேன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, பேன் பண்ணிட்டுமே, நம்ம இராணுவத்தை எத்தனை பேர் அடித்து தும்சம் பண்ணானுங்க, நன்னாரி பையனுங்க எவ்வளோ விசுவாசமாக அவங்களோட சைனா பீஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்னாரி பையன் அவன் வந்துட்டு என்ன தைரியம் தான் அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆளுக்கே ஆப்படிச்சிருப்பான், அதனால தான் அவனுக்கு பழி வாங்கணுன்னிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவன் மேலே அந்த சீன வைரஸ் வந்துச்சுல்ல, சீன வைரஸா கொரோனா வைரஸா, கொரோனா வைரஸ் அது வந்ததுலேருந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எல்லா வைரஸும் வந்துட்டு அவன் தான் பரப்புகிறான். எது பார்த்தாலையும் அவங்ககிட்டருந்து தான் வருது, கொரோனா டெங்கி டொங்கி பங்கி அப்படின்ற மாதிரி அது ஏதோ புது புது வியாதியெல்லாம் கண்டுபிடிக்கிறதே அவனுங்களே. அதே மாதிரி அவனுங்களே மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டு ஒய்யால மற்றவனுக்கு கொடுத்து போட்டு நிறைய காசு அட்டை போடுறானுங்க நன்னாரி பையனுங்க. எது கேட்டாலும் சைனாவிலேருந்து தான் வருது, சைனாவிலேருந்து தான் வருது. இப்போ ஏதோ சும்மா அண்டா வைரஸோ குண்டா வைரஸோ வருதான், அந்த குண்டா வைரஸும் அண்டா வைரஸும் அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். கேட்டால் என்னன்னா எலியை சாப்பிட்டதுனால இந்த மூஞ்சி எலின்னு சொல்லுவாங்கள்ல, கூறாக இருக்குமே எலி, அந்த எலியை சாப்பிட்டா வந்துட்டு அண்டா வைரஸ் வருதுன்னு சொல்கிறானுங்க. அதுவும் புது வைரஸும், அது வந்து இதோட ரொம்ப கொரோனா வைரஸோட ரொம்ப மோசமான வைரஸும். எப்படின்னு கேட்டிங்களேன்னா இதனுக்கெல்லாம் பரவாயில்ல, கூட்டின்னு போயிட்டு 15 நாள் தனிமைப்படுத்தினா வந்துட்டு நல்லாயிடுறானுங்க, அது வந்து அப்படி இல்லை, மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பொட்டினி போயிடுறானுங்க, ரொம்ப டேஞ்சரஸான வைரஸாக இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. யாருக்கு தெரியும், பார்த்தா தான் தெரியும், புது புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்க நன்னாரி பையனுங்க. நம்ம சைனா ஃபஸ்ட்டு ஊகான் நகரமாக என்னமோ சொன்னாங்க, சைனாவில் ஊகான் நகரத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சானுங்க. அப்போலேருந்து மொத்த நாட்டுக்கும் பரவி மொத்த நாடும் நாசனமாக போயினுக்குது. அவங்களால் பார்த்தியா ஒரு நாட்டால் எவ்வளோ ப்ராப்ளம், மொத்த நாடும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சியே இது வரைக்கும் ட்ரெயின் எப்பவுமே நிப்பாட்டினது இல்லையா, அப்படியே மட்டும் போர் நடந்தால் அப்போக்கிற ஒரு நாள் ரெண்டு தான் ட்ரெயின் அதுக்கெல்லாம் நிப்பாட்டுவாங்களாம். இப்போ பார்த்தீங்களன்னா வந்துட்டு மாதம் கணக்காக எல்லாம் ஒரு நாடு இல்லை எல்லா நாட்டிலையும் வந்துட்டு லாக்டவுன் பண்ணி பாவம் எத்தனையோ கோடி இலாசு எத்தனையோ மக்களை ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. அதுக்கு காரணமெல்லாம் பார்த்தீங்களன்னா சைனாக்காரன்தான். ஏன் சைனாக்காரன்னா அவன் தான் புது புதுசாக மாடை தின்றதுதான், சாரி மாட்டுன்ற மாதிரி சொல்கிறேன், மாடு வந்து விடுங்க அது வந்து எல்லாரும் இது பண்ணுறது, அது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா பாம்பு கறி மனுஷன் கறி கண்டது போனது பன்னி கறி நாய் கறி பூனை கறி என்னது வவால் சொல்லுவாங்களே வவால் கண்ணா முன்னாடி கண்டதை போனது எது கிடைக்குதோ பச்சை பச்சை அப்படியே உயிரோடையே சாப்பிட்றானுங்க பசங்க. அதனால தான் அது மாதிரி அவங்க வந்துட்டு வியாதியை புதுசு புதுசாக வர வைக்கிறானுங்க. தேவையமானங்க வாயில் வருது அசிங்க அசிங்கமாக வருது, அது ஒரு பீப் போட்டுக்காங்க என்ன செய்யுது. இது மாதிரி நன்னாரி பையனுக்கு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து வைரஸ் வந்து இவ்வளோ கொடுமையாக பண்ணி ரொம்ப நாஸ்தியாக வரோங்க நம்ம, என்ன செய்யுது இது. அதனால வந்துட்டு சீக்கிரமாக வந்து ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து பப்ஜி தான் நம்பர் ஒன் இருந்துச்சு, செகண்ட் தான் ஃப்ரீ ஃபயர் இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்களன்னா பேன் பண்ணிட்டானுங்களன்னா பப்ஜியை பேன் பண்ணானுங்களான்னா ஃப்ரீ ஃபயர் தான் நம்பர் ஒன்னாக இருக்க போகுது. சத்தியமாக செம்மையாக இருக்கும், ஏன்னா இது வந்து ரொம்ப போட்டியில் இருந்தது, ஆப்போசிட்டாக இறக்குனானுங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து யாருதுன்னு தெரியல, இது வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல எந்த நாட்டுக்காரனுதுன்னு. ஒரு வேளை சைனாக்காரனதாக இருந்துச்சுன்னா இது வழிக்குள்ளே அறிவிச்சிருப்பானுங்க இது மாதிரி பண்ணுறோன்னிட்டு. எப்படி இது வரைக்கும் தெரியல, பார்ப்போம் என்னென்ன நடக்குதோ பார்ப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே நண்பா, எதனா ப்ராப்ளம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.